ஓ நமச்சிவாய நாராயண நாரந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயகத்தின் ஜூலை மாத பலன்களை மகர ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் மகர ராசி சனி பகவானுடைய ஆதிபத்தில் பிறந்திருப்பாங்க மெதுவாக செயல்பட்டாலும் நல்ல உழைப்பாளி எந்த தொழிலும் முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நல்ல வழியில் தொழிலை நடத்தக்கூடிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே சனி பகவான் இருக்கிறார் ஏழரை சனி காலம் ஜென்மஜனியாக இருக்கிறார் ராசிக்குள்ளே அவர் வந்து ஆட்சி பெற்றிருக்கனால இந்த ஜென்மஜனி ராசிக்கில் இருக்கும் சனி பகவான் பெரிய லெவலில் தீமை செய்ய மாட்டார் மகர ராசி அன்பர்களே சனி பகவான் தொழில்காரன் சிந்தை செஞ்ச மன சஞ்சலம் இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யும் போது கடுமையான முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் காலம் தாமதமாகலாம் ஆனால் தொழிலில் நல்ல முறையில் நடந்துகிட்ருக்கும் இந்த ஜூலை மாதத்துலேயும் உங்களுக்கு தொழில் நல்ல முறையில் நடந்துகிட்ருக்கும் நல்ல இரட்டிப்பான வருமானம் வந்துகிட்ருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கூடி வந்துக்கிட்டே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு வருஷமாக சனி பயிற்சியாகி ஜென்ம சனியில் இருக்கிறார் கண்டிப்பாக அவர் சொந்த வீட்டில் இருக்கனால தொழிலை எந்த வழியிலும் பாதிக்க மாட்டார் உங்களுக்கு வருமானம் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கும்பராசியில் இருக்கிறார் குரு பகவான் முழு சுபக்கிரகம் தனக்காரன் தனத்துக்கு சொந்தக்காரன் இரண்டாம் இடத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்க ரொம்ப அற்புதமான இடம் ஜூலை மாதத்துலேயும் உங்களுக்கு அமோகமான வருமானம் வருது தொழில் தங்குதடைந்து நடக்கும் வேலை வாய்ப்புக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை வாய்ப்பு இல்லாமலுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் வரும் இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் திருமண வாய்ப்பை கொடுப்பார் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது மூலம் நிறைய பொருளாதாரம் முன்னேறும் ஏன்னா குரு பகவான் இரண்டாம் தனத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குகள் எல்லாமே பலிக்கும் இதே உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகுபவான் இருக்கிறார் அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் குழந்தைகள் ஸ்தானம் அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் முழு பாவக்கிரகம் போகக்காரன் நிழல் கிரகம் பூர்வ புண்ணியத்திலையும் இருக்கிறனால குழந்தைகளால் கொஞ்சம் சிறு சிறு இடைஞ்சல்கள் வரும் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க உங்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு அவப்பேர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த ஜூலை மாதத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு உண்மையாக கவனிங்க ஏன்னா ராகுபவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை பூர்வ புண்ணியத்திலையும் ராகுபவான் இருக்கிறனால பூர்வ புண்ணிய சொத்தில் கண்டிப்பாக வில்லங்கம் ஏற்படும் இந்த பூர்வ புண்ணிய சொத்தில் எதுவும் வில்லங்கம் இருந்ததுன்னா இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம் கண்டிப்பாக அது பலனை தராது அதில் பண விரைத்தையும் தெரியும் மன உளைச்சலையும் தருவார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறார் கடன் எதிரி நோய் தொல்லையில் முழு சுபக்கிரகம் மிதின வீட்டில் ஆட்சியாக பெற்றிருக்கிறார் ஸோ ஆட்சி பெற்ற புதன் பகவானால் பெரிய லெவலில் உங்களுக்கு தீமை ஏற்படாது கடன் எதிரி நோயெல்லாம் ஓரளவு இங்கே எப்போதும் இருக்க மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கடந்தாலும் அடைக்க வாய்ப்புகள் கொடுப்பார் புதன் பகவான் குரு பகவான் நிறைய வருமானத்தை கொடுக்கறனால இந்த கடன் எல்லாமே அடைபடும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் சூரிய பகவான் இருக்கிறார் இந்த ஜூலை மாதத்தில் ஃபுல்லாகவே செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இருப்பார் ஏழாம் இடங்கிறது கலத்திர ஸ்தானம் மனைவி வழி கூட்டாளி ஸ்தானம் தொழில் வழி பார்ட்னர்லாம் சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்துல இருக்க செவ்வாய் பகவான் கடக வீடு வந்து அவருக்கு நீச வீடு பலமிழந்து இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு இல்லற பிரச்சனை கண்டிப்பாக வருங்க விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா இந்த ஏழாம் இடத்துல பலமிழந்து இருக்கிறனால அவர் மனைவி ஸ்தானத்தில் இடத்துல இருக்கனால கணவனுக்குனால் மனைவியால் பிரச்சனை மனைவினா கணவனால் பிரச்சனை இந்த ஜூலை மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்புறம் பலமிழந்து இருக்கிறனால பூமி யோகம் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் வாகனங்கள் அடிக்கடி ட்ரபிள் கொடுக்கும் ரிப்பேர் கொடுக்கும் புதிய மனை வீடு வாங்க இந்த ஜூலை மாதத்தில் வேண்டாம் அடுத்த மாதம் ஒத்தி வைங்க அதுக்கு அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் சூரிய பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கிறது நன்மை தான் இருந்தாலும் அவர் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் தாமதத்தை உண்டு பண்ணுவார் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்க சூரிய பகவான் அப்புறம் முழு பாவக்கிரகம் அரசாங்க நன்மையில் எல்லாமே உங்களுக்கு தடைகளாக இருக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு கொஞ்சம் குறையும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்க குரு பகவான் அரசியலில் போட்டிகள் பொறாமைகள் இருக்கும் யாரை எந்த நேரத்தில் கவுத்துவாங்க அப்படிங்கிறது சூழ்ச்சி செய்வாங்க அதனால் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மேலதிகார தொல்லைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்க சூரிய பகவான் கொஞ்சம் துன்பங்களை தருவார் உங்கள் ராசிக்கு
பதினோராம் இடத்துல கேதுபவான் இருக்கிறார். விருச்சிக ராசியில மகர ராசி அன்பர்களே, கேதுபவான் முழு நாலக்கரகம், முழு பாவக்கிரகம், ஞானக்காரன். ஞானக்காரன் கேதுபவான் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அபிலாசைகள் கூடும், நீங்கள் நினைத்ததை அடைக்கலாம். எந்த வழியிலும் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். எந்த தொழிலை தொட்டாலும் அதில் வருமானம், இரட்டிப்பான வருமானத்தை கேதுபவான் தருவார். ஞானக்காரகன் முழு பாவக்கரமாக இருந்தாலும் அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அற்புதம். ஞானக்காரன் பதினோராம் இடத்துல இருந்தால் நிறைய விஷயங்களை திடீர் திடீர்னு அதிர்ஷ்டத்தை தருவார். புத்திசாலித்தனமாக நீங்கள் ஒரு தொழிலை செஞ்சு அதை இரட்டிப்பான லாபத்தை பார்க்கக்கூடிய வழியும் கேதுபவான் தருவார். ஸோ கேதுபவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அற்புதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திவிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.